வணக்கம் ஜெயகீதா கிச்சன். இன்னைக்கு வந்து நாங்க எங்களுடைய வில்லேஜுக்கு வந்திருக்கோம். செய்யார்ல இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து நாட்டுக்கோழி வாங்கி அழகா குழம்பு வைக்கலாம்னு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். நாட்டுக்கோழி சிக்கன் இந்த ஊர்ல எங்களுக்கு கிடைச்சது பாருங்க. காலு அந்த கோழியில இருக்கிற முட்டை எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் நாட்டுக்கோழி, இப்படிதான் இருக்கும். அதை நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலம்பி வச்சிருக்கேன். ஈவ இருந்து அதனால மூடி வச்சிருவோம் அந்த கோழி. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சு, ஒரு ரெண்டு தக்காளியும் ஒரு ரெண்டு வெங்காயமும் அரைச்சி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம். சோம்பு பட்டை லவங்கம் அந்த மசாலா ஐட்டம் இருக்கு. இது மஞ்சப்பொடி, இது வந்து இது குழம்பு மிளகாய் பொடி, இது தனி மிளகாய் பொடி, எண்ணெய் உப்பு வாட்டர், இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். நல்லா காஞ்சிருக்கு. வந்து நல்ல எண்ணெய், இதுவும் எங்கள் ஊரில் செக்கில் ஆடின நல்ல எண்ணெய் இது. அதுதான் நான் எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் நிறைய நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் ஒரு 50 கிராம் கொஞ்சம் கம்மியாகவே நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். சூடாயிடுத்து. இப்போ நம்ம பட்டை லவங்கம் இந்த மசாலா ஐட்டம் லவங்கம் எல்லாம் எது எது இருக்கோ ஏலக்காய் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே சோம்பு பாருங்கள் பொரியுது, சோம்பு போட்டுக்கணும். நல்லா சோம்பு போட்டோன்னு எங்கள் வீட்டிலையே பறித்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கோம். அதையும் நம்ம போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை போடணும். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கட்டும். இங்கே கொஞ்சம் நம்ம வெளியில் வச்சுருக்கறதுனால காற்று இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இது வதங்க சீக்கிரம் வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டாக்க சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும் லைட்டாக. அப்புறம் உப்பு போடும்போது நம்ம குறைச்சோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளியை போடுவோம். இஞ்சி பூண்டு 50 கிராம் இஞ்சி, ஒரு 4 முழு பூண்டு பல்லு, அதை நம்ம க்ளீன் பண்ணி அரைச்சிக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி நல்லா 3 வெங்காயம் 3 தக்காளி நல்லா அரைச்சி அடிஞ்சு மிக்சியில் அரைச்சி அதையும் போட்டுட்டோம்னா நமக்கு நல்லா கிரேவி கிடைக்கும். மஞ்சத்தூளும் நம்ம போட்டுடலாம், ஆட் பண்ணிடலாம். இப்போவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா பெரிய ஸ்பூனில், டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால மூடி வச்சு கூட நம்ம வதக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும்.
நல்லா வதங்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகாய் தூள் எல்லாம் போடலாம், உப்பு போடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் காத்து அடிக்கிறதுனால ஸ்லோவாக ஆகுது. இந்த ஸ்பூன்ல வந்து இந்த மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். 1, 2, 3, 4, 5 5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து வெறும் மிளகாய் தூள், தனியா சேர்க்காம இது வந்து 1-2 ஸ்பூன் கலருக்காக, நல்ல கலர் வரும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டோமா, இப்போ கொஞ்சம் சால்ட் உப்பு அவ்வளோதான் போட்டுட்டு வதக்கி வச்சுருவோம். வதக்கிட்டு நான் வந்து இதை அப்படியே குக்கரில் போட்டு நான் அதில் மூடி வச்சு சீக்கிரம் அதில் விசில் வந்தோடனே நான் எடுத்துடுவேன். இல்லை நீங்கள் இதிலே தண்ணி விட்டு இதிலே வேக வச்சு எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம். குக்கரில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும், நல்லா வெந்துடும். அதில் நல்லா நாட்டுக்கோழின்றதுனால நல்லா வேகணும்னா குக்கரில் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை வதக்கிட்டு இப்போ இதை நான் குக்கரில் போட்டு நான் மூடி வச்சுட்டு உங்களுக்கு வெந்த அப்புறம் நான் அப்புறம் குக்கரை திறந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நல்ல காரமான கிராமத்து சிக்கன் குழம்பு இது. இன்னும் கொஞ்சம் குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா கிரேவியாக வரும். அதை எப்படி வச்சு நான் எவ்வளோ தண்ணி விடணுன்றதை நான் காட்டுறேன். ஓகே, இந்த பாரு இப்போ குக்கரில் போட்டாச்சுப்பா, போட்டாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய குழம்பு வேணும்னா நீங்கள் நல்லா 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணும், நல்லா திக்காக வேணும்னா இந்த தண்ணியே போகும். இதையே நம்ம மூடி வச்சோம்னா இதிலே சிக்கனை கொஞ்சம் தண்ணி விடும், விட்டோம்னா இது நல்லா கிரேவி சூப்பராக கொத கொதன்னு வந்துடும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும் எனக்கு குழம்பு, இன்னொரு டம்ளர் விட்டுக்கலாம். ஓகேவா? விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு 3 விசில் போகிறோம். 3 விசில் விட்டுட்டு நம்ம நிறுத்திட்டோம்னா சரியாக இருக்கும். சரிங்களா? இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். இல்லை இதையே அப்படியே கொத கொதன்னு வந்துடும். சரிங்களா? நான் கொஞ்சம் எனக்கு தண்ணியாக வேணும்னா நான் கொஞ்சம் கூட தண்ணி விட்டேன். நீங்கள் இன்னமும் கிரேவியாக வேணும், கட்டியாக வேணும்னா கம்மியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் நல்லா சிக்கனை வெந்து வந்திருக்கு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா பாருங்கள், செஞ்சு பாருங்கள்.